கொடுத்து உடம்பு எடுத்து வந்த கடிதம், அந்த கடிதத்தை வச்சிருக்கிறேன். எந்த நிம்மதியும் இல்லையா, நான் படுத்து போறேங்கிறது நம்பி வந்தேன். வாரது கூடி காசு இல்லாம நான் கடன் பட்டு தான் வந்தேன். எத்தனை நாள் பட்டு நிம்மதி சான்றிதழை வச்சு நாங்க இது செய்யலுமா?
நகை அடைய வச்சிருக்கிறோம், அப்போ அவர் வந்தால் தான் செய்யலும்ன்றது ஒரு பேங்கில் ஆர்டர். இல்லாட்டின்னு சொன்னால் டெத் சர்டிஃபிகேட், எங்களுக்கு ஐக்காந்து டெத் சர்டிஃபிகேட் கேளா. அப்போ நாங்கள் காணாமலாக்கப்பட்ட சர்டிஃபிகேட்டை வச்சு இது செய்யலும்ன்றா மட்டும்தான் நாங்கள் இது காணாமலாக்கப்பட்ட சர்டிஃபிகேட் எடுத்து கேளும். இது காணாமல் ஆக்கப்பட்ட யாருக்கும் சொல்லலும் தானே, இதால் ஏதாவது ஜூசண்டா மட்டும்தான் நாங்கள் காணாமல் ஆக்கப்பட்ட சர்டிஃபிகேட் எடுக்கல். இன்னும் இப்போ வந்து சர்டிஃபிகேட் இல்லாமலே, அதாவது குழந்தை பிறந்து உடனேமே அம்மா அப்பா காணாமல் போயிருக்கிற, அப்பாண்ட டெத் சர்டிஃபிகேட் தான் வேணுமெண்டு இல்லை சைன் பண்ணுறது. அப்போ காணாமல் ஆக்கப்பட்ட சர்டிஃபிகேட்டை வச்சு நாங்கள் என்னென்ன தேவைகளை நிறைவு செய்யலாம்ன்றது கிளியர் இல்லை. இங்கே காணாமல் ஆக்கப்பட்ட சர்டிஃபிகேட்டை வச்சு என்னென்ன நாங்கள் செய்யலாம்ன்றது தேவை எங்களுக்கு. இப்போ நாங்கள் பேங்க் விடாகோ இல்லை இன்சூரன்ஸ் விடாகோ இல்லை ஒரு மீட்டிங்கில் அட்டன் பண்ணா அப்பா எப்படி என்ன, அது வந்து காணாமல் ஆக்கப்பட்டவர் வந்து எப்படி சொல்கிறது, கேவலப்பட்டாக்கள் இல்லை தான், அது தானாக ஆக்கப்பட்டாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து இது நாங்கள் எங்கே சரி போனாலும் அது உங்களோட அது காணையில் தானே, காணையிலன்றது நம்மளோட பிரச்சனை இல்லை. அப்போ நாங்கள் சில டைமில் வந்து அதில் கேவலப்பட்டு இருக்கிறோம், கேவலப்படுறது வந்து கவர்மெண்ட் அதை எங்களுக்கு எடுத்து இன்ன இன்னது செய்கிறதுக்கு இன்ன இன்னது உதவும், இதை கொண்டு இப்படியே காட்டுங்கன்னு சொல்லி எங்களுக்கு முன்வைக்கும். அடுத்தது வந்து காணாமல் ஆக்கப்பட்டவருக்கு வீடு கட்டுற வீட்டு திட்டம் வந்து முன்னுரிமைப்படுத்துறீங்க. முதலாவது வீட்டு திட்டம் வந்து முன்னுரிமைப்படுத்தல, ஒரு குடும்பத்தலைவன் வீட்டில் இல்லைன்னு சொன்னால் அதை கம்ப்ளீட் பண்ண இயலாது, மனைவியால் கம்ப்ளீட் பண்ண இயலாது. அப்போ நீங்கள் வந்து அந்த காசை வந்து ஒரு 800,000 சொன்னால் 800,000 கொடுத்துட்டு கம்ப்ளீட் பண்ண சொல்லி ஜிஎஸ்டியாக சொல்கிறீங்க. அப்போ எப்படி கம்ப்ளீட் பண்ண இயலும், ஒரு குடும்பத்தலைவன் காணா போன இடத்துல அந்த மனைவி தன்னோட குடும்ப பொறுப்பையும் பார்த்து பிறகு தன்னை வீடையும் கம்ப்ளீட் பண்ணணும்ன்றது நாட் ஐடியா, அது செய்யவே இயலாது. அது நீங்கள் எப்படி சொன்னாலும் அது செய்ய இயலாது. அப்படின்னு சொன்னால் இந்த திட்டத்தை நிப்பாட்டியல, இல்லைன்னு சொன்னால் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்க. தொடர்பாக நான் மாத்திரமின்றி மற்றவர்களும் தங்கள் பிள்ளைகள் தொடர்பாக காலையில் போனது தொடர்பாக பல சான்றுகளை தவிர்த்திருந்தோம். அவர்களை கண்டுபிடிக்கக்கூடிய அல்லது அவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை கண்டறியக்கூடிய பல சான்றுகளை தவிர்த்திருந்தோம். இதனை நான் கொழும்பு வந்து நாளை வில்லுப்பட அலுவலகத்துக்கு வந்து அங்கே உள்ள ஊழியர் ஒருவருடன் ஆணையாளராக இருக்கவும் அவருடன் நேரடியாகவும் கலந்து இந்த விவரங்களை தெரிவித்திருந்தேன். அப்போது அங்கே உள்ள ஒரு அலுவலர் கூறினார், உங்களை நீங்கள் தவிர்த்து இந்த சான்றுகளில் தலைவர் சான்றுகள் உங்களை கண்டறியக்கூடிய விதத்தில் நாங்கள் ஒரு நீதிமன்றத்தில் ஒரு கேசம் பயன்படுறதுக்கு ஆதாரங்கள் இருக்குது என்று கூறியிருந்தார். இன்னும் அத்தோடு அவர் ஒரு ஒரு சட்டத்தேடி கூடாக எனக்கு ஒரு உதவி செய்ததாகவும் தெரிவித்திருந்தார். நான் தனிப்பட்ட ரீதியிலே நீதிமன்ற ஒரு ஆட்கொணர்வு மனுவை போடுவதற்கு உத்தேசித்திருந்தேன். ஆனால் நீங்கள் நான் இவ்வாறு கூறியதால் நான் உங்களுடைய உதவி எனக்கு கிடைத்துக் கொண்டு நான் இதுவரை காலம் எதிர்பார்த்திருக்கேன். ஆனால் இதுவரையில் அப்படி ஒரு உதவியினாக கிட்டவில்லை. நான் இப்போ திரும்பவும் கேட்கிறேன், நான் மாத்திரமில்லை என்னப்போ எத்தனையோ காணாமலாகப்பட்ட உறவினர்கள் ஆதாரங்களை வைத்திருக்கிறார்கள். அந்த காணாமலாகப்பட்டவர் எவ்வாறு காணாமலாகப்பட்டார் என்பதை கண்டறியக்கூடிய ஆதாரங்கள் வைத்திருக்கிறார்கள். அதை உங்களுக்கு அஞ்சல் மூலம் மற்றது பரிவர்த்தன மூலம் தெரிந்திருக்கிறார்கள். உங்களுக்கு மாத்திரம் இல்லை, நான் இதுவரை 10 ஆணைகளும் 10 தளம் இல்லை தெரிவித்திருக்கிறேன். அது மாத்திரம் இல்லை, உரிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஒரு இவ்வளவு வயதில் கட்டி கொடுத்துருக்கிறது. நீங்கள் உங்களை ஆணைக்குழுவில் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுறதுக்கு நீங்கள் சொல்றீங்க. பொதுமக்களுக்கு உங்களுடைய நம்பிக்கை இருக்கு, எத்தனை நம்பிக்கை வரும்
பிரியான கேஸை நீங்கள் எடுத்து அந்த ஒரு கேஸ் ஃபைல் பண்ணக்கூடிய ஆதாரங்கள் உள்ள இதுகளுக்கு ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி ஒரு ஆட்கொள்ள நீதிமன்றத்தில் போட்டு ஒரு குறைஞ்ச ஒரு 3-4 பேருக்காவது அந்த தீர்வு கண்டு கொடுக்க வேண்டாம். ஆனா இதை நீங்க செய்யறீங்க. நிறைய விஷயம் எனக்கு இதெல்லாம் சொல்லியே இல்லை. அதை தனி பண்ண முறையில் தான் சொல்ல வேணும். என்னுடைய பிள்ளையை இங்கே செகண்டியாக விசாஸ் படித்து வச்சிருக்கிறா பிள்ளைய. எனக்கு ஏதோ ஒன்று தெரியத்தானே வேணும். எனக்கு தெரியாது தான் நிச்சயமாக அவன் பிடிச்சி வச்சிருக்கவே ஏதோ ஒரு மற்ற இதை விட வேறு என்னோட ஃபோட்டோ ஆதாரமாக இருக்கு. ஆறு பிடிச்சு வச்சிருக்கிற ஆறு பிள்ளையை சூழ்ந்து இருக்கிற பாதுகாப்பு படையினரோட கூடிய ஃபோட்டோஸும் இருக்கு. அதுவும் இந்த சணல் போல வந்த ஃபோட்டோஸ் தான். இப்படி இது ஒவ்வொரு வருஷமும் வருது. இது எனக்கு இதுக்கு உண்மையில் மற்ற இதை காட்டிய உண்மையில எனக்கு சொந்த வீடு இல்லை. சொந்த வீடு நான் கட்டலை இல்லை. ஆனால் இதை காட்டி நான் கேட்கவும் இல்லை. மற்ற நாங்கள் அப்படியே ஏதாவது போனாலும் நாங்கள் ஒரு என்ன கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்ன்னு சொல்லி எங்களை மூன்றாம் இடத்துல வைக்கிறது தான் அது ஜிஎஸ்ன்ற வளமை. இப்போ என்ன எனக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் என்னை போல எத்தனையோ கவர்மெண்ட் சர்வீஸ் எல்லாம் கவர்மெண்ட் சர்வீஸ் வீடுகள் அப்படி எல்லாம் இல்லாமல் இருக்குது. அவைகளுக்காகவும் நான் கதைக்க வர என்னென்னா அப்படி முதலுரிமைன்னு சொல்லுவேன் காணாமல் போன ஆக்களுக்கு. ஆனால் அவைகள் போனால் அங்கே மூன்றாம் இடத்துல தான் வைப்பினோம். அதுக்கேற்ற சர்க்குலரோ அதுக்கேற்ற நடவடிக்கையோ கவர்மெண்ட் செய்து கொடுக்கல. இது அடுத்த பிரச்சனை. என்னொண்டு நாங்கள் இந்த காணாமல் போனக்கூடிய சர்டிஃபிகேட்டை எடுப்பமாக இருந்தால் எங்கள்ட பிள்ளைகளை பற்றி பிறகு நாங்கள் கதைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் இருக்கும். காணையிலேன்னு உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் தந்தாச்சாம்மா, இனி என்ன செய்கிற இதான் அவங்க சொல்லுவாங்க நிச்சயமாக. எதிர்காலத்தில் அப்படி ஒரு சொல்லு வேணும். அது டெத் சர்டிஃபிகேட்டுக்கு சமமாக வேண்டுதான் நான் நினைக்கிறேன். அந்த காணாமல் போன சர்டிஃபிகேட்டை ஒரு டெத் சர்டிஃபிகேட் நீங்கள் தாரத்துக்கு சமமானு நான் நினைக்கிறேன். அப்படி அந்த சர்டிஃபிகேட் எனக்கு வாங்கிக்கொள்ள விருப்பம் இல்லை. என்ற பிள்ளை எங்கு என்றதை எனக்கு நீங்கள் தயவு செய்து செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸோட கதைச்சு எங்களுக்கு என்ன நாங்கள் இதுகளை இந்த இறுதி நடவடிக்கை எடுப்பதற்கு ரெண்டும் கட்ட நிலையில் அம்மா இருக்கேலாகுது. ஒன்றும் இல்லையென்று இருக்கணும் இல்லை இருக்கன்று இருக்கணும். அதுக்கு தெரிவிங்கன்னு நான் நம்புகிறேன். நந்தியோட என் கடன் காணாமல் போனேன். நான் இதுவரை காலமும் நெத்தியில் போட்டு தான் வைத்து கொண்டிருந்தேன். எனக்கு சொந்த வீடும் இல்லை, தங்கையோட வீட்டிலாம் இருக்குன்னு அதில் அடிப்படை வசதியே இல்லை. டாய்லெட்டும் இல்லை, கிணறும் இல்லை. அடிப்படை வசதியிட்டு J71 நான் இருந்து சிகிச்சு கொண்டு வரேன். 2007 என் மகனை புலனாயிருக்கார். 512 புலனாக இருக்காரன் கொண்டு இன்றைக்கும் புலனாயிருக்க கையில் என் மகன் இருக்கிறான். என் மகனுடைய படம் வந்து பேப்பரில் தினக்குறள் பேப்பரில் 2012 வந்தது. நான் கொழும்பு மட்டும் என்ன ஜனாதிபதி மட்டும் நான் எழுந்து போட்டிருப்பேன். ஆனால் என் மகன் இன்று வரையும் புலனாயிட்ட கையிலான்னு இருக்கிறேன். எனக்கு திட்ட வழியாக மௌனியாக்கு உள்ளான் இருக்கிறேன். தயவுசு நான் உங்களோட வீடோ வாசலில் என்ன கேட்கவில்லை. இந்த பிச்சையை கூட கிடையாது. நான் கலந்து எழுந்து இவ்வளோ ஆழம் பொட்டு வச்சு தான் வந்திருந்தேன். நான் என்றைக்கே என் மகன் பிடிபட்டானோ அன்றையில் நான் கைக்கையும் பொட்டையை வைக்கிறேன். இல்லை தயவுசு என் மகன் புலனாயிட்ட கையிலையான்னு இருக்கு. இன்று வரையும் நான் தினம் மௌனியாக்கு உள்ளான் இருக்கு. என் பிள்ளையை நீங்கள் மீட்டு தரவாடும். இதைத்தான் நான் இதில் நான் தெரிவிக்கிறேன். நன்றி.